தமிழகம் உட்பட இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் கடந்த சில நாட்களாக கோடை வெப்பம் வாட்டி வதைத்து வருகிறது. தமிழகத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு வெயில் சுட்டரித்து வருவதால் மக்கள் கடும் இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர். கத்திரி வெயில் தொடங்குவதற்கு முன்பே வேலூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கடும் அனல் காற்று வீசுவதால் பொதுமக்கள் வெளியே தலை காட்ட முடியாமல் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளனர். தொடர்ந்து அதிகரித்து வரும் வெப்பத்தின் காரணமாக சென்னையிலும் மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். பொதுமக்கள் தங்கள் உடம்பின் வெப்பநிலையை குறைக்க, வெயிலால் ஏற்படும் சூட்டை தணிக்க என்னவெல்லாம் செய்யலாம்? இந்த சம்மரில் நான் பாடி டெம்பரேச்சர் குறைக்கணும், இன்ஃபேக்ட் குறைக்கிறதுக்கு பதிலாக கூட்டி விடுறேன். ஸோ எப்போவுமே இந்த வின்டர் சீசனில் நம்ம என்ன பண்ணுவோம், குளிர்துன்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்கெட் போர்த்திப்போம், இல்லை ஒரு கம்பளி போர்த்திப்போம். ஐஸ்கிரீம் சாப்பிட்றதோ கூல்ட்ரிங்க் குடிக்கிறதோ அந்த கம்பளி இஃபெக்ட் கொடுக்கும், தெர்மல் இஃபெக்ட் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக ஐஸ் கோல்டு வாட்டர் வேண்டாம், ஐஸ்கிரீம் வேண்டாம். ஏன்னா நானே இப்படி சொன்னால் அப்புறம் எப்படி சம்மரை நான் ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, மண்பானையில் தண்ணி போட்டு வச்சுக்கோங்க. அந்த மண்பானையில் இருக்கிற தண்ணியில் லைம் ஜூஸ் போடுங்க, இல்லை ஏதாவது இளநீர் வாங்கி குடிங்க, மோர் ரெடி பண்ணுங்கள், சாத்துக்குடி ஜூஸ், கமலா ஆரஞ்ச் ஜூஸு, வாட்டர் மெலன் ஜூஸ், வாட்டர் மெலன் சாப்பிட்லாம். இப்போ பழம் சாப்பிட்டீங்கன்னா இந்த மாதிரி பழம் வகைகளில் நீர் அதிகமாக இருக்குது. இந்த அதிகரிக்கும் வெப்பத்தால் உணவு செரிமானத்தில் ஏற்படும் கோளாறுகளை எப்படி எதிர்கொள்ளலாம்? இப்போ வெள்ளரிக்காய் நல்லா ரிஃப்ரெஷிங், அதே சமயத்தில் நம்ம பொரியல் பண்ணணும், கூட்டு பண்ணணும்னா லைட்டான உணவு, லைட்டான உணவுன்னு பார்த்தீங்கன்னா நீர் சத்து உள்ள காய்கறிகள், இப்போ புடலங்காய், சுரக்காய், வெள்ளை பூசணிக்காய், இந்த மாதிரி நீர் சத்துள்ள காய்கறிகள் சேர்த்துக்கினீங்கன்னா ஈஸி ஃபார் டைஜஷன். வெயிலில் விளையாட செல்லும் குழந்தைகளுக்கு ஏற்படும் உடல்நல குறைவுகளை, உடல் சோர்வை குறித்து என்ன செய்யலாம்? சம்மர் சீசனில் ஸ்பெஷலாக, ஸோ ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு வெளியில் வரும்போது இல்லை கிரிக்கெட் விளையாடிட்டு வெளியில் வீட்டுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக தே ஹாவ் டு ஹைட்ரேட் தெம் செல்ஸ். ஒரு லைம் ஜூஸ் குடிக்கட்டும், இல்லை லைட்டாக ஒரு வெஜிடபிள் சூப் பண்ணி வீட்டில் குடிக்கட்டும், இல்லை பார்லி தண்ணி, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீர் ஆகாரமாக, நேச்சுரல் ஓஆர்எஸ், நேச்சுரல் ஓஆர்எஸ் இளநீர், மோர், சூப்பு, வீட்டில் பண்ண ஃப்ரெஷ் ஜூஸஸ், இதெல்லாம் நேச்சுரல் ஓஆர்எஸ்.